பிரைஸ் தி லார்ட். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் நாம் சிந்திக்கும்படியான வேத வசனம் என்னவென்றால், சங்கீதம் 138 சங்கீதம் 8 வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹலலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடித்து விட்டார், முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை தேவைகள் நடுவில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பிள்ளை செல்வத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், இல்லை என் பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்து நான் என்ன செய்வேன் என்று கலங்கி கொண்டிருக்கலாம், திருமண காரியங்கள், இன்னும் பல பண காரியங்கள், பணத்தில் குறைவுள்ளவர்களா, எனக்கு இந்த காரியத்தில் பண தேவைகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி, இப்படி பல காரியத்தில் நீங்கள் தேவைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, என்ன தேவைகள் நடுவில் இருக்கிறீங்களோ, அதை கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, சங்கீதக்காரனாகிய தாவீது அவனுடைய அனுபவத்தில் அனுபவித்து எழுதின வார்த்தை, இன்றைக்கும் இதை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்காய், உங்களுடைய பிள்ளைகளுக்காய், உங்களுடைய குடும்பத்திற்காய், உங்களுடைய ஊழியத்திற்காய், எல்லா காரியங்களின் தேவைகளையும் அவர் யாவை உங்களுக்கு செய்து முடித்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே என்ன செய்வீங்க சொல்லுங்க, ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், நான் இந்த காரியத்திற்காய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்று இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபிங்க, அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவில்லாதபடி யாவையும் திருப்தியாய் சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்து தருவார். ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் இந்த வார்த்தையால் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.